என்னமா தோசைக்கு மாவாட்டி இல்லம்மா அத்தை அரிசி மாவு தோசை சாப்பிட்டு போர் அடிக்குது வேற ஏதாவது வித்தியாசமா தோசை அவ்வளவுதான் அரிசி மாவு இல்லாத செஞ்சு கிலோ பாசி பருப்பு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டாங்க ஊற பருப்பு மிக்சி ஜார்ல போட்டு அதோட நாலஞ்சு பச்சை மிளகா போட்டு இஞ்சி கொஞ்சோண்டு சேர்த்து தயிர் ஒரு கப்பு உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சத ஒரு பவுல்ல ஊத்திட்டு கொத்தமல்லி இலை கொஞ்சம் எடுத்து தூள் தூளா கட் பண்ணி அதே மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து தூள் தூளா கட் பண்ணி வானல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி கடுகு கடுகு போட்டு சீரகம் போட்டு பொரிஞ்ச உடனே கட் பண்ண கருவேப்பில கட் பண்ண கொத்தமல்லி அதை போட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கணும் உடனே ஏற்கனவே பவுல்ல வச்சிருக்க மாவோட கொட்டி நல்லா கலந்து விட்டுருணும் கடைசியா சோடா உப்பு கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் நிறைய அரிசி மாவு போட்டு நல்லா கலந்து விட்டு இந்த பதத்துக்கு இருக்கணும் தோசைக்கல்ல மாவு ஊத்தி ரெண்டு பக்கமும் வேக வச்சு டேஸ்டிங்காக எனக்கு கொடுத்தாங்க நீ வித்தியாசமா தோசை கேட்டல இந்த பாசி தோசை சாப்பிட்டு பாரு பாசி தோசையா சூப்பரா இருக்குதே